சீனோ, உன்னை எங்கெல்லாம் தேடுறது சீனோ? பாவம் இந்த பொண்ணு சீனோ, அவங்க சித்தப்பன அண்ணனும் பண்ண அயோக்கியத்தனத்துல நடுத்தருவுக்கு வந்துருச்சு. நான் தான் நம்ம சீனு இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன். என்ன நம்பி யாரும் வர வேண்டாம். நான் எந்த உறவையும் நம்புறதில்லை. ஆல்பர்ட், வண்டி எடு. அப்ப அந்த பொண்ணு? வண்டி எடு. உன்னை ஆபத் பாந்தவன் அனாத ரட்சகன் இந்த ஏரியாவே சொல்லுது. உன்னையே நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போனன் எப்படி? வண்டி எடு. நீயே வேண்டாம்னு சொன்னேன். அது என் இஷ்டம். என் சீனு யார் எது கேட்டாலும் கொடுக்கும். நீயே அப்படி செஞ்சிட்ட. உன் பேச்சுக்கா. பேசவே மாட்டேன். இந்த அத்தை ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? பாவம் இந்த அக்கா, யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட வந்துச்சு. நீயே வேண்டாம்னு சொன்ன. காயத்ரி, 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 காயத்ரி. இனிமே இங்க தான் தங்க போற. நீங்க எல்லாரும் உங்களை ஒருத்தியா நினைச்சுக்கணும். நான் எப்பவும் போல வெளியே தான். காயத்ரி உள்ள அவ்வளவுதான். போங்க போங்க. காயத்ரி, ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டேன். என்னது வேர் தொங்குது? கூரையில் மரம் வளருதா? இந்தபடி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும். காத்தோட தூசி வரும். பைப் இல்லாமலே தண்ணி வரும். விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில் அத்தனை ஓட்டை. மொத்தத்தில் இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே, அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதை நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. ஏன்டா இப்படி காலங்காத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றேன்? அடக்கி வாசிங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு? அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலம் சொன்ன, அதான் ஸ்ப்ரே பண்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசமொசன் போய் கீரை வாங்கு. அது என்ன மொசமொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்காது, போய் வாங்கி வா. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸுக்கு ஒரு சட்டி வாங்கு. ஓ எஸ் சரவணா ஸ்டோர். அப்ப நீ கோ. ஐயோ என்ன காலி பண்ணுங்க. ஒட்டறதுக்கு முன்னால என்ன பண்ண போற? வாய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்ம கடையில எதுவும் வாங்க போனா எப்படி? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா.
தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் உன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கூட சரி வாங்க, இதுக்கு மேல தாங்க. எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சினு. அதான் சாமிக்கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சினு. காயத்ரி வருத்தப்படாத, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீண வாசிப்பேன். என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. உன் ஆசை, உன் மாமாவோட ஆசை, அது இனிமே என்னோட ஆசை. புதையல் மாதிரி எடுத்துட்டே இருக்காரு. பல இடத்துல இருந்து பணம் எடுக்கிறீங்க, பலதரப்பட்ட பேங்க்ல இருந்து பணம் எடுத்து வந்திருப்பீங்க நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், நடமாடும் மக்கள் வங்கி. ஆமா, நீங்க என்ன சட்டையில பாக்கெட் வைக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் இருக்கு சார் பாக்கெட். சட்டையில பாக்கெட் இல்லாதவெல்லாம் ஒரு ஆம்பளை. அவனுங்களா நான் சட்டையே பண்றது இல்ல தெரியுமா? ஏய் சார், தம்பி வீடியோ கொண்டு போய் ஆட்டோல வை. ம் சார், ஒரு 150 ரூபாய் மேல இருக்கு. பாப்பாக்கு 50, யூ டேக் 100. ஏய் இது என்னது? தேங்க்யூ சார். ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜய் அம்மா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்க, இது என்னன்னு கேக்கப்படாதா? அத பார்த்த உனக்கு கேஆர் விஜய் அம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி? ஓ, சி கே சரஸ்வதியா? இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, நீ வாசிமா, நீ வாசி. எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதிய குடுக்காம சதி பண்ணிட்டான். பாட முடியாது. ஐயோ, அழுது. என்ன முணுமுணுன்னா? அவங்க தான் விரல் வீங்கி போச்சு, வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே. இதெல்லாம் எந்திரிங்க, எந்திரிங்க, அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். எந்திரிங்கப்பா, எந்திரிங்க. அம்மா, அம்மா, அந்த அக்கா வரல, பாடவே முடியல. ஏ சுதியே செய்யலையா? வீணங்கிறது சரஸ்வதி சம்பந்தப்பட்ட விஷயம், திருட்டு காசுல வாங்கடா. அதுல எப்படி சுதி சேரும்? எப்பமா சுதி சேரும்? கொஞ்சம் கையடு, கையடு. ஐயோ, எவனோ நாசமா பண்ணுவ, என் பர்ச தூக்கிட்டு போயிட்டானே. என் பர்ச எங்க அயோக்கிய ராஜ்ல அடிச்சிட்டானே? படுபாவி, அவன் விளங்குவானா? ஐயோ, என் படத்தை காணுமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு பணம் வச்சிருந்தேன், எந்த பாவியும் எடுத்துட்டு போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வீணை வாங்கி தட்டா. என்ன காயத்ரி, நம்ம வீட்டுக்கிட்ட கண்டவன் கண்ணு பட்டதுனாலதான் உன்னால பாட முடியல, அதனாலதான் இங்க கூட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீணையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். முத முதல்ல உன்னோட குரலுக்கு தான் இதை சுதி சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சீனு. ஐயோ, நானா? ஆமா. நான் எதுக்கு வேண்டா? நீதான் பாடணும் சீனு, எனக்காக பாடணும். பிளீஸ் பாடு சீனு.